வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோட்டக்கலை பயிர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தோட்டக்கலை பயிர்களில் ரொம்ப முக்கியமான பயிர்கள் அதாவது காய்கறி பயிர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காய்கறி பயிர்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் ரெண்டு விதமான காய்கள் உற்பத்தி பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம நாட்டில் இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிமட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொமட்டோன்னு சொல்லியும் இருக்குது. இந்த பிரிமட்டோனா என்ன, பொமட்டோனா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்கறி பயிர்கள் பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே ஒவ்வொரு செடியில் ஒரு விதமான காய்கள் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி தான் இப்போ தக்காளி செடி வச்சிங்கன்னா தக்காளி மட்டும்தான் கிடைக்கும், கத்திரி செடி வச்சிங்கன்னா கத்திரி மட்டும்தான் கிடைக்கும், மிளகாய் செடி வச்சிங்கன்னா மிளகாய் செடி மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து பயிர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரே செடியில் ரெண்டு விதமான காய் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும், எல்லோரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் நம்ம இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிமட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிமட்டோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலும் ப்ளஸ் வந்து டொமேட்டோ தக்காளி இது ரெண்டு சேர்ந்து ஒரே செடியில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம், உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணலாம், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு இப்போ தனித்தனியாக தக்காளி தனியாக கத்திரி தனியாக வைக்கிறீங்கன்னா ஒரு 10-10 சென்ட் வைக்கிறீங்கன்னா கூட ரெண்டுக்கு தனித்தனியாக 10-10 சென்ட் வேணும். அந்த ரெண்டுக்கு தனித்தனியாக வந்து தண்ணி பாய்ச்சிறது, உரம் வைக்கிறது, மருந்தடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10-10 சென்ட் வந்து தனித்தனியாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே இது ரெண்டுமே வந்து ஒரே செடியில் இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. இப்போ தக்காளியும் ப்ளஸ் வந்து கத்திரி இது ரெண்டுமே வந்து ஒரே செடியில் கிடச்சிச்சின்னா, அதாவது ஒரே இடத்துல அந்த 10 சென்ட்லேயே வந்து ரெண்டையுமே 20 சென்ட்டில் வச்சு எடுக்கிற மகசூலில் 10 சென்ட்லேயே வந்து எடுத்தோம்னா அது வந்து நமக்கு லாபகரம் தான். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து செலவுகள் வந்து நிறையா குறையும். அதே மாதிரி ஒரே செடியில் வந்து ரெண்டு விதமான இதையும் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், ஒரு தக்காளி பழத்தையும் உற்பத்தி பண்ணிக்கலாம், அதே மாதிரி கத்திரிக்காயும் உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்ச ரகம் வந்து என்ன தாங்கும் பார்த்திங்கன்னா, அதிகமாக நீர்பிடிப்பு உள்ள நிலங்கள்லையும் தாங்கும், வறட்சியான நிலத்தை தாங்கி வரும் அப்படின்ருக்காங்க. இது முதல் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசி காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தில் தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் சொன்ன உடனே நிறையா பேர் நினைப்பீங்க மரபணு மாற்றம் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து நமக்கு வந்து எதாவது கெடுதல் உண்டாகும், நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க, ஒட்டு கட்டுதல் அந்த மாதிரி ஒரு இதை பண்ணி தான் வந்து இதை வந்து ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரே செடியில் ரெண்டு விதமான காய்கறியை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து இது வேறு இது அது வேறு இது ரெண்டு வேறு வேறு செடி தானே, இதை எப்படி வந்து ஒட்டு கட்டினா வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து சேம் ஃபேமிலி, இதோட குடும்பம் வந்து ஆர்ஜின் வந்து சேம் ஆர்ஜின், அதனால் வந்து இது ரெண்டும் ஒட்டுக்கட்டுறதுனால வந்து எந்த பாதிப்பும் உண்டாக்காது. இதனால் இதிலேருந்து வர்ற காய்கறிகளும் வந்து மனுஷங்களுக்கு வந்து எந்த பாதிப்பையுமே உண்டாக்காது. இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க, அதாவது இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்கட்டி கத்திரி கீழையும் தக்காளி வந்து அதில் வந்து ஒட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா கத்திரி வந்து வேர் வந்து நல்லாயிருக்கும், தக்காளி வந்து கீழே வந்து வேர் வந்து அந்தளவுக்கு ஆணி வேறு போகாது, பெரிய அளவில் பிடிப்பும் இருக்காது, ஆனால் கத்திரி வேர் வந்து நல்லா பிடிப்பாக வந்து திடமாக இருக்கும். அதனால் கத்திரியை கீழே வச்சு தக்காளி மேலே வச்சு ஒட்டு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி ஒரு செடியில் வந்து தக்காளி எவ்வளோ மகசூல் பண்ணியிருக்காங்கன்னா 2.3 கிலோகிராம் தக்காளியும் கத்திரி வந்து 2.64 கிலோகிராமும் கத்திரி ஒரு செடிக்கு வந்து மகசூல் எடுத்திருக்காங்க. இது வந்து அடுத்து வந்து நடப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து செலவுகளும் குறையும், அதே மாதிரி ஒரே டயத்தில் வந்து ரெண்டு விதமான காய்கறிகளும் நம்ம உற்பத்தி பண்ணலாம் ஒரே இடத்துல. இதில் வந்து எந்த மரபணு மாற்றமும் எந்த மாதிரியும் இல்லை, ஒட்டு கட்டுதல் கிராஃப்டிங் மூலியமாக மட்டும்தான் அது பண்ணுறாங்க. இது வந்து ஒரே ஃபேமிலியில் பண்ணலாம். அதே மாதிரி பொமட்டோன்னு சொல்லியிருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு விளையும், மேலே வந்து தக்காளி விளையும், அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதே ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு செடியை ஃபஸ்ட்டு போட்டு உருளைக்கிழங்கு வந்து செடி வந்தோடனே அதில் வந்து தக்காளியை வந்து கிராஃப்ட் பண்ணிடுவாங்க. உருளைக்கிழங்கு செடியும் ஒரு பக்கம் வளரும், தக்காளி செடியும் ஒரு பக்கம் வளரும். தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம், கீழே உருளைக்கிழங்கு செடி இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு கீழே வச்சிட்ருக்கோம். ஒரே டயத்தில் வந்து நமக்கு ரெண்டு விதமான காய்கறிகள் கிடைக்குது.
இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, இதை நம்மளே பண்ணலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் வந்து சேம் ஃபேமிலி தான், தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால இதை நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தகவலை இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொமோட்டோ மற்றும் பிரிமட்டோ இது ரெண்டையும் பற்றி ஃபுல் வீடியோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி தான் வந்து அடுத்து வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.